Hello friends, welcome to Nasuva. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே தித்திப்பான ஒரு ரெசிபிங்க கேரட் பீட்ரூட் ஹல்வா. அது எப்படி செய்யறது அப்படினு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸா இருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உங்களோட फ्रेंड्स கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் கேரட் 1/4 கப் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இன்னைக்கு 1/2 கப் போல் சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது 1/2 கப் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கோம், 1/2 கப் வந்து சுகர் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பீட்ரூட்லையும் கேரட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால 1/2 கப் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். கொஞ்சம் தித்திப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் பால், 2-3 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி. பேன் சூடானதையும் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சிருச்சு, முந்திரியை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, இப்போ இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க காயை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம், அப்புறமா பால் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு இந்த காயோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பாலோட சர்க்கரையோடலாம் கலந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியை உள்ளே கலந்துக்கலாம். முந்திரியை நல்லா கலந்து விட்டு காயோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான கேரட் பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஹல்வா செய்கிறோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.